அவுரி மீன் பல பேருக்கு விரால் மீன் சொன்னால் தான் தெரியும். இதை ஆங்கிலத்தில் ஸ்னேக் ஹெட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதன் உடல் உருண்டையாகவும் தலை பாம்பு போலவும் இருக்கிறதால அதுக்கு இந்த பேர் வந்துச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐயூசிஎன் என்னடா சம்மந்தம் இல்லாத டாபிக் எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. இந்த ஐயூசிஎன் பற்றி விரிவாக இன்னொரு டாப்பிக்கில் பார்ப்போம். இந்த ஐயூசிஎனுங்கிறது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், அதுதான் இதுக்கு அர்த்தம். இது வந்து விரால் மீனுக்கு எல்சி சிம்பிள் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த அவுரி மீன் எங்கே தோன்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, பர்மா, இந்த சிங்கப்பூர் இந்த மாதிரியான பகுதிகளோட நன்னீரில் தான் தோன்றியிருக்கு. அதுக்கப்புறமா இது வந்து பிற நாடுகளுக்கு வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. இந்த விரால் அல்லது அவுரி மீன் சன்னா நிடே குடும்பத்தை சார்ந்தது. இதன் பேரினம் சன்னா, இனம் சன்னா சிடிரையேட்டா. நாம் அவுரிக்கும் விராலுக்கும் தான் வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தா அதுதான் இல்லைங்க. இந்த ஸ்னேக்ஹெட் வகையில், அதாவது இந்த அவுரி வகையில், உலகம் முழுவதும் பல வகையான அவுரிகள் அல்லது விரால்கள் இருக்குது. இந்த விரால் அல்லது அவுரி மீனோட வாழ்வியல் வந்து ஏறக்குறைய ஒன்றாக இருந்தாலும் அதன் நிறம், வால் அளவு, உடல் அளவு, மேல்புறத்தில் இருக்கும் புள்ளிகள், கோடுகள் வைத்து மாறுபடும். சரி, இப்போது விஷயத்துக்கு வருவோம். நம்ம ஊர், அதுவும் தமிழ்நாட்டில், அவுரி, விரால், குறவைன்னு மூணு வகை இருக்குது. இது பொதுவாக ஆறு, ஏரி, குளத்தில் இருக்கும் நன்னீர் மீனினம்தான் இது. முதல்ல அவுரி மீன் பற்றி பார்ப்போம். அவுரி வந்து செங்கன் அவுரி, சாதாரண கண்கள் கொண்ட அவுரின்னு இரண்டு வகையாக இருக்குது. இதில் பட்டை தலை கொண்ட அவுரியும் இருக்குது, பெரிய தலை கொண்ட அவுரியும் இருக்குது. இதன் அளவு பார்த்திங்கன்னா 12 கிலோ எடை வரை வளரும் தன்மை கொண்டது தான் இந்த அவுரி மீன். உடல் பகுதியில் மஞ்சள் நிற வரிகளும், அதில் பூ போன்ற புள்ளிகளும், மேல் நிறம் பழுப்பு மற்றும் அடற்பழுப்பு நிறமாக இருக்கும். இதுவே விரால் மீன் பார்த்தீங்கன்னா, இந்த விரால்ங்கிறது நம்ம ஊர் பக்கம், அதாவது இந்த பவானி ஆற்றுப்படுகையில் பார்த்தீங்கன்னா குட்டை விரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இயற்கையாகவே இந்த தண்ணியில் இல்லை, பவானி ஆற்று தண்ணீரில் இல்லை. இது வளர்ப்பு மீன்களாக கொண்டு வரப்பட்டு பின்னாடி வந்து இது பெருகின மீன் தான் இந்த பவானி ஆற்றுப்படுகையில். இந்த குட்டை விரால் மீன் அளவில் பார்த்தீங்கன்னா 3 முதல் 3.5 கிலோ எடை வரைக்கும் தான் வளரும். உடல் பகுதி பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற வரிகளும் இருக்கும், உடல் கருப்பாகவும் கரும்பச்சை நிறத்திலும் இருக்கும். அதுவும் அதிகம் ஆழமில்லாத லேசான சூடாக இருக்கக்கூடிய நீரிலும் இது வந்து தங்கி வாழும் தன்மை கொண்டது. இதன் காரணமாக இதன் தலையில் தானாகவே புண்கள் ஏற்பட்டு சில மீன்கள் இறக்கவும் செய்கின்றன. கடைசியாக குறவை மீன். இது விரால் போலவே இருக்கும், ஆனால் அளவில் மிக சிறியது. 200 கிராம் முதல் 250 கிராம் அளவு மட்டுமே வளரும் மருத்துவ குணம் கொண்ட அற்புதமான நாட்டு மீன் தான் இந்த குறவை மீன். இப்போ எல்லாரும் இந்த மீன்களுக்கான வித்தியாசம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.